வணக்கம். லாஸ்ட் வீக் வந்து தஞ்சாவூரில் ஃபியோ நடத்தின இ காமர்ஸ் ஏற்றுமதி பற்றின ஒரு கருத்தரங்களை நான் கலந்துக்கிட்டேன். அதில் ஃபியோவோட சவுத் டிவிஷனோட ஜாயின்ட் டைரக்டர் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க. வெளிநாடுகளில் வந்து ட்ரேட் ஃபேர் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணும்போது ஃபியோ மெம்பருக்கு வந்து அதில் வந்து தள்ளுபடி தரோம், ஃப்ளைட் சார்ஜஸ் வந்து திருப்பி தரோம், இந்த பெனிஃபிட்லாம் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரேட் ஃபேருக்கு வந்து நீங்கள் அட்டன் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா அங்கே ஸ்டால் போடும்போது அதில் பெரிய அளவில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஒரு 3-3.5 லட்சம் ரூபா ட்ரேட் ஃபேருக்கு ஆகுது அப்படின்னா ஒரு 1-1.5 லட்சம் ரூபாய்க்கு எங்களோட மெம்பருக்கு வந்து இது கிடைக்கும், அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. ரெண்டாவது, இந்த ட்ரேட் ஃபேருக்காக நம்ம வெளிநாடு போகும்போது என்றைக்கு ட்ரேட் ஃபேர் ஆரம்பிக்குதோ அன்றைக்கி போய் அங்கே லேண்ட் ஆகிற மாதிரி இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 நாள் 6 நாள் முன்னாடியே போய் சேர்ந்தோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் சிட்டியில் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய சிட்டிஸ்லலாம் வந்து நமக்கான வாய்ப்பு என்ன, நம்ம பொருளை இங்கே மார்க்கெட் பண்ண முடியுமா, இல்லை இங்கே வேறு ஏதாவது ஒரு பொருள் வந்து பெரிய டிமாண்டில் இருக்கா அப்படின்ற ஒரு மார்க்கெட் ஸ்டடி பண்ண முடியும். இதை வந்து பெரும்பாலும் யாரும் பண்ணுறதே இல்லை. என்றைக்கு ட்ரேட் ஃபேர் ஆரம்பிக்குதோ அன்றைக்கி அதுக்கு முதல் நாள் நைட்டு இல்லை ட்ரேட் ஃபேர் ஆரம்பிக்கிற அன்றைக்கி காலையில் வந்து அங்கே வந்து இறங்குறாங்க. ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து இந்த மாதிரி மார்க்கெட் ஸ்டடி பண்ணுங்கள். அது உங்களுக்கு பல வகையில் ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும், நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி ட்ரேட் ஃபேர் முடிஞ்சதுக்கப்புறம் உடனே கிளம்பி வந்துடாமல் உங்கள் ஸ்டாலுக்கு யாரெல்லாம் விசிட் பண்ணால் அப்படிங்கிற லிஸ்ட் இருந்ததுன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணி பேசுங்க, ஒரு காஃபி சாப்பிடுங்க அவங்களோடையில், ஒரு டின்னர் சாப்பிடுங்க. இல்லை அந்த ட்ரேட் ஃபேர் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த பர்டிகுலர் கண்ட்ரியில், அவங்கக்கிட்ட வந்து விசிட்டர்ஸோட லிஸ்ட் இருக்கும், அந்த லிஸ்ட்டை வாங்கி அதில் உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி யாராச்சும் இருக்காங்களா, யாராச்சும் பார்க்க முடியுமா அப்படின்றத பாருங்கள். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3-4 நாள் இருந்து நீங்கள் இந்த முயற்சியெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு அந்த சதவீதம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து முற்றிலும் உண்மை. ஏன்னா இதே மாதிரி ஒரு அனுபவம் என் ஃப்ரெண்டுக்கு வந்து இருந்தது 2018 நினைக்கிறேன், அந்த கொரோனாவுக்கு முன்னாடி. அவன் வந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் வந்து ஒரு ட்ரேட் ஃபேரு அங்கே போயிட்டான். ஆனால் அங்கே அந்த சமயத்தில் எதிர்பாராத விதமாக பனி புயல் அடிச்சிருச்சு, ரொம்ப மோசமாக பனி புயல் வீசினுச்சு. ஸ்டால் போட்டாங்க, யாருமே வரல, விசிட்டர் கிடையாது, சும்மா அங்கே ஸ்டாலில் உட்காந்து தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ட்ரேட் ஃபேரே வந்து ஒன்றும் யாருக்கும் உபயோகமெல்லாம் போச்சு. இங்கேருந்து திருப்பூர்லேருந்து ஒரு 6 பேர் போனாங்க, எல்லோரும் திரும்பி வந்துட்டாங்க. ஆனால் என் ஃப்ரெண்டு வந்து திரும்பி வரல. அவன் வந்து என்ன சொன்னான்னா, செலவெல்லாம் பெருசாக ஆகலை, நம்ம ஊரில் இந்த திருச்சி மாதிரி இடத்துல ஸ்டே பண்ணுறதுக்கு என்ன செலவாகுமோ அந்த மாதிரி தான் ஆச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், அங்கே இருந்து யார் யாரெல்லாம் இந்த ட்ரேட் ஃபேருக்கு வர்றதுக்கு புக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை ஆர்கனைஸ்டர்கிட்ட வாங்கி அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணேன், சார் இந்த மாதிரி நாங்கள் ட்ரேட் ஃபேர் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம், நீங்கள் வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் தெரிவிச்சிங்க, அந்த புயல் காரணமாக வர முடியல, இப்போ உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நேரில் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கான். அது வந்து அவனுக்கு பெரிய அளவில் ரிசல்ட் கொடுத்தது. அவனுக்கு வந்து இன்னை வரைக்குமே அவன் ஒரு எக்ஸ்ட்ரா கொஞ்ச நாள் உட்காந்து இந்த முயற்சி எடுத்ததுனால 2 புது பயர் வந்து கிடச்சிருக்காங்க. 2018 அவன் எடுத்த முயற்சி இன்னை வரைக்குமே அந்த 2 பயரும் அவனுக்கு தொடர்ந்து ஆர்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ வெளிநாட்டுக்கு போகும்போது நாம் ஃபியோ வந்து இந்த மாதிரியெல்லாம் நமக்கு சப்சிடைஸ்டு ஏர்ஃபேர் கொடுக்குறாங்க, அப்புறம் ஸ்டால் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அங்கே எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஸ்டே பண்ணி கொஞ்சம் அங்கே மார்க்கெட் ஸ்டடி பண்ணி இந்த மாதிரி ட்ரேட் ஃபேருக்கு வர்றவங்களோட லிஸ்ட் எடுத்து அவங்கள காண்டாக்ட் பண்ணி ஒரு சில முயற்சிகள் எடுக்கும்போது நமக்கு ஆர்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டுருக்கீங்களா, உங்களுக்காகவே ஒரு சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும். அதில் சர்ச் பாரில் போயிட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போயிட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேட் பண்ணுறவராக இருந்தீங்க, இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம். ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் 2வதாக கொடுத்துருக்கிறேன், என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்.